இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். விசுவாச வீரர்கள் என்ற தொகுப்புல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு யோபு பகுதி 1. யார் இந்த யோபு? இந்த கேள்விக்கு ஆண்டவரே பதில் சொல்றாருங்க. யோபு 1:9. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறனும் ஆகிய யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபு உத்தமர் மட்டும் இல்லைங்க, மிகப்பெரிய பணக்காரரும் கூட. அவருக்கு 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள் அப்படின்னு திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தாங்க. இன்னும் புரியும்படி சொல்லணும்னா, இந்த காலத்து பில்கேட்ஸ் அம்பானியை விட பெரிய பணக்காரராக இருந்தவர் யோபு. ஆனால் சாத்தானுடைய சோதனையால் ஒரே நாளில் தன்னுடைய குமாரர்கள், குமாரத்திகள், மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள்னு எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. இழந்தபோதும் அந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னார். யோபுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்ன அப்படின்னா, என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை ஒருபோதும் தூஷிக்கக்கூடாது. இந்த நேரத்தில் யோபுடைய 3 நண்பர்களும் யோபுவை புரிஞ்சுக்காம குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. இருந்தபோதும் யோபு தன்னுடைய 3 நண்பர்களுக்காக ஜபம் செஞ்சார். யோபுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது பாடம் என்ன அப்படின்னா, உங்களுடைய நண்பர்கள் உங்களை குறை சொல்லலாம், உங்களுடைய உறவினர் உங்களை குறை சொல்லலாம், உங்கள் கணவர் உங்களை குறை சொல்லலாம், உங்களுடைய மனைவி உங்களை குறை சொல்லலாம், அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா அப்படிங்கிறத சிந்திக்கணும். யோபுவை தன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அது மட்டும் இல்லை, அவரை ரெட்டத்தனையாக ஆசீர்வதிச்சார். இப்போ யோபுவுக்கு 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் பிறந்தாங்க. அது மட்டும் இல்லை, 14000 ஆடுகள் இருந்துச்சு, 6000 ஒட்டகங்கள் இருந்துச்சு, 1000 ஏர்மாடுகள் இருந்துச்சு, 1000 கழுதைகள் இருந்துச்சு, திரளான பணிவிடைக்காரர்களும் இருந்தாங்க. யோபுவுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 3வது பாடம் என்ன அப்படின்னா, கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை மட்டும் நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் அவர்களை நிச்சயமாக ரெட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார். கர்த்தரை மட்டும் நம்பியிருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். மேலும் இப்படிப்பட்ட வீடியோக்களை பெற்றுக்கொள்ள பைபிள் வீடியோ என்று டைப் செய்து 8300190077 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு SMS அனுப்பவும். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஷேர். பகிர்வோம் இயேசுவை. என்றும் அன்புடன், அரைசையான் மினிஸ்ட்ரீஸ்.